விக்கிரவாண்டி பை எலெக்ஷனுக்கு ரெடி ஆயாச்சா? கள சூழ்நிலையும் வந்து நமக்காக சாதகமாக அமைஞ்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, அதனால இன்னும் நல்ல உத்வேகத்தோட நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். நிறைய பேர் கேட்பாங்க, என்ன பொறுப்புல இருக்கீங்க, பொறுப்புல இருக்கீங்க. நான் சொல்றது, அண்ணனோட சீமான், செந்தமிழன் சீமானோட தங்கையா இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தானே. இப்ப மருத்துவர் படிச்சுட்டு வெளியே வரீங்க, ஏன் நாம் தமிழர் சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நான் தமிழ்நாட்டுல இருக்க தமிழ் பேசுறேன். திமுக அதிமுக அதுவும் திராவிட கட்சிகள் தானே, அதுவும் தமிழ்நாட்டுல தானே இருக்கு. திராவிடம்ன்ற கூட்டமே ஒரு பொய்யான கூட்டம் தானே. தமிழர்களை தமிழர் அல்லாதவர்கள் வந்து ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் திராவிட கூட்டம். அப்ப அப்படிப்பட்ட கட்சியில நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். எதுக்கு எனக்கு கலரசியல் பேசுற நாம் தமிழரை இத்தனை தேர்தல்கள்ல மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? ஏத்துக்கலையே. ஏத்துக்கிட்டாங்களே, இப்பதான் நாங்க மாநில அங்கீகாரம் வாங்கிட்டோமே. களத்துல என்னவா பாக்குறாங்க உங்களைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை? இதெல்லாம் தேவன் ஒத்துக்கிறாங்க, ஆனா நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டாமா மாறப்போகுதுன்ற கேள்வி அவங்க கிட்ட இருக்கு. கேக்குறவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா அவங்க பசங்க ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. வாங்கிருக்கீங்க மாநில அந்தஸ்தோட சந்திக்கக்கூடிய முதல் பை எலெக்ஷன், எவ்வளவு கான்ஃபிடண்டா இருக்கீங்க? கண்டிப்பா இருக்கும், நீங்க அதை வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பாப்பீங்க. பதற்றமா இருக்கா உங்களுக்கு? பத்து அமைச்சர்கள் எல்லாரும் தேர்தல் வேலைகளை பரபரப்பா பாப்பாங்க. அவங்க தான் பதட்டப்படுறாங்க நம்மள பார்த்து. உங்களை பார்த்து திமுக பதட்டப்படுறாங்க? ஆமா. அப்ப நேத்து நடந்த விஷயத்த சுட சுட மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் வருது. இந்த ஊர்ல என்ன நடக்குதோ அதை சொல்லி ஓட்டு கேளு. கள்ளக்குறிச்சி பிரச்சனைனா அது கள்ளக்குறிச்சியில போய் பேசு. காசை வாரி அரைக்கிறதுக்காக அமைச்சர் இறக்குமதி பண்றாங்க. அதே போல போன தேர்தல்ல அதிபதியா இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி ஐயா, அவர் இப்ப எங்க இருக்காரு? தீகாவோட கட்சி இருக்கக்கூடியவங்க வந்து பேத்தி வந்து நாம் தமிழர் அப்படியே மாறி. ஆமா ஆமா ஆமா, சொல்ல போனா இப்ப என்னுடைய தாத்தா இருந்திருந்தா கூட இங்கதாங்க வந்திருப்பாரு. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய அபிநயா புன்னிவளவன் அவர்கள். மேம் வணக்கம். வணக்கம். விக்கிரவாண்டி பை எலெக்ஷனுக்கு ரெடி ஆயாச்சா? ரெடி ஆயாச்சு. எப்போ ரெடி ஆயிடுச்சு? எப்படி இருக்கு களம்? சிறப்பாக இருக்கு, மிக சிறப்பாக இருக்கு. கள சூழ்நிலையும் வந்து நமக்காக சாதகமாக அமைஞ்ச மாதிரியே நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லையா, அதனால இன்னும் நல்ல உத்வேகத்தோட நாங்கள் செயல்பட்டு இருக்கோம். இப்போதான் தர்மபுரியில போட்டிட்டீங்க, மீண்டும் பை எலெக்ஷன்ல வாய்ப்பு. சீமான் அவர்களுக்கு உங்க மேல என்ன அவ்வளவு நம்பிக்கை? அது எதனாலன்னு தெரியல, ஆனா அந்த நம்பிக்கையை வந்து நம்ம காப்பாத்தணுன்றதுக்காகவே ஒரு படி இல்ல ரெண்டு படி வந்து இன்னும் சிறப்பா செய்யணும்ன்ற ஒரு பெரிய கடமையில இருக்கிற நானு. இந்த நம்பிக்கை இவ்வளவு கொடுத்துருக்காரு, நம்ம மேல வந்து இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காருன்றதுதான் இன்னும் கூடுதல் சிறப்பு. நான் இன்னும் வந்து நல்லா களமாடணும், தர்மபுரியை விட இன்னும் சிறப்பாக செய்யணுன்றது அந்த ஒரு காரணம் தான். நீங்கள் கேட்டது தான், அது என்ன நம்பிக்கைன்னு தெரியல. அது அண்ணனோட பார்வையில் ஏதாவது ஒரு விஷயம் இருக்கலாம் போல. மெயினாக சொல்ல போனால் இது என்னோட சொந்த தொகுதி இல்லையா, அது வந்து ஒரு பிளஸ் பாயிண்ட். அவ்வளோதான். எதிர்பார்த்தீங்களா இந்த பை எலெக்ஷன் ஒன்று இருக்க போகுது, அதுக்கு மீண்டும் நம்மளே தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு மைண்டில் ஒன்றுச்சா? இல்லை, எதிர்பார்க்கல. இந்த இடத்துல எலெக்ஷனுன்றது நாங்கள் அங்கே இருக்கும் போதே வந்து செய்தி வந்துருச்சு. அப்போ திரும்பவும் எனக்கு வாய்ப்பு கொடுப்பாருன்றத நான் எதிர்பார்க்கல. நம்ம தொகுதியில் எலெக்ஷன் யாராக இருந்தாலும் வேலை செய்யலான்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டோம், ஆனால் திரும்பவும் வரும்ன்றது எதிர்பாராத விஷயம்தான். தர்மபுரியில் போட்டியிட்ட கேண்டிடேட்டு மீண்டும் போட்டிடுறாங்க அப்படின்ற அந்த அறிவிப்பு அந்த நாள் இருக்குல்ல, அது எப்படி இருந்துச்சு? ஃபஸ்ட்டு எது மூலயமா அந்த அறிவிப்பை கேள்விப்பட்டீங்க? தலைமையிலிருந்து சொல்லிட்டாங்க. ஒரு நாள் முன்னாடி தான் வந்து எங்களுக்கு உறுதியாச்சு. ஏன்னா நிறைய பேர் வந்து அண்ணன் பரிசீலனை பண்ணிட்டு இருந்தாரு. அதில் ஒன்றா நம்மகிட்டையும் கேட்டாங்க, சோர்வாக இருக்காமா அந்த மாதிரிலாம் கேட்டாங்க, படிப்பு சம்மந்தமாகவும் கேட்டாங்க. சரி, நம்மளையும் வந்து கன்சிடர் பண்ணுறாருன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் முன்னாடி தான் வந்து நீங்கள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுவுமே வந்து நிறைய சூழ்நிலைகளால் சரி தள்ளி போகுமோ, வேற யாருக்கா கிடைக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தேன். ஒன்று மட்டும் உறுதி, நாங்கள் வந்து அந்தளவுக்கு வேணும், எங்களுக்கு தான் வேணுன்ற எதிர்பார்ப்பு எனக்கு கிடையவே கிடையாது. எனக்கு வந்து அண்ணனோட புகைப்படம் எடுத்துக்கிறதே எங்கள் அப்பா சொன்னது, அண்ணனாக கூப்பிட்டு எடுக்கும் போது தான் நீ எடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லி வளர்த்தாரு தான் எங்கள் அப்பா. அதனால வாய்ப்பெல்லாம் நம்ம கேட்கறதுக்கு வந்து துளி அளவும் எனக்கு விருப்பம் இல்லை. அதனால மீடியா மூலயமா வந்த செய்தியை பார்த்து தான் நான் உறுதிப்படுத்தினேன். எப்படி அந்த அறிவிப்பு கேட்ட நாள் எப்படி இருந்துச்சு? ஒரு சர்ப்ரைஸா இருந்துக்கல,
சேம் டைம் நான் தர்மபுரிக்கும் கேட்குறேன், தர்மபுரியிலுமே நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக அபிநயா நிற்க போகிறாங்க அப்படின்றதும், இப்போ விக்கிரவாண்டியில் அந்த ரெண்டு செய்திகளும் நீங்கள் கேட்டிருப்பீங்கல்ல, அப்போ அந்த ஒரு மூமெண்ட்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த நிகழ்வு அது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஒரு வார்த்தைகளால் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், ஒரு ஒரு மெய் சிலிர்க்கிற மூமெண்ட் தான் அது. நீங்கள் வேறு எந்த கட்சியில் வேணாலும் சீட் வாங்கலாம், காசு கொடுத்து வாங்கலாம், நிறைய வந்து குற்ற பின்னணி இருந்தால் சீட்டு வாங்கலாம், சில பல கொலைகள் பண்ணி உள்ளே போயிட்டு வந்திருந்து ஜெயிலுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கலாம். பிஜேபிலாம் இதுதான் க்ரைட்டீரியாவே, இதை நான் சொல்லலை, நிறைய அந்த கட்சி நிர்வாகிகளே சொல்லியிருக்காங்க, இதெல்லாம் இருந்தால் தான் பிஜேபிலாம் சீட்டு கிடைக்கும்னு. திமுக எல்லாமே இந்த மாதிரி தான். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒரு உறுப்பினர் சேர்றதுக்கே ஒரு தகுதி இருக்கும் சரிங்களா, எந்த ஒரு குற்ற பின்னணியும் இல்லாமல் ஒரு நேர்மையான தூய்மையான மனம் கொண்டவங்க தான் இங்கே வருவாங்க. தன்னை முன்னிறுத்தாது தன் இனத்தை முன்னிறுத்தி போராடணுன்ற ஒரு மனம் கொண்டவங்க தான் நாம் தமிழர் கட்சியில் பயணிக்க முடியும் இறுதி வர. அப்போது இப்படிப்பட்ட கட்சியில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்றது தான் எனக்கு வந்து ஒரு கூடுதல் சிறப்பாக இருந்ததே தவிர, நம்ம வேட்பாளர் ஆகிட்டோம், நம்ம வந்து ரெண்டாவது முறையாக வேட்பாளர் வந்துட்டோம், இதுலலாம் எனக்கு ஒரு அந்த அளவுக்கு கர்வம் ஒரு தலைகனமும் கிடையாது. உறுப்பினரா இருக்கிறது அபிநயா விரும்புறாங்க. ஆமா ஆமா, எனக்கு வந்து நிறைய பேர் கேட்பாங்க என்ன பொறுப்புல இருக்கீங்க பொறுப்புல இருக்கீங்க, நான் சொல்றது அண்ணனோட சீமான் செந்தமிழன் சீமானோட தங்கையா இருக்கிறது எனக்கு ஒரு பெரிய பொறுப்பு தானே. அண்ணனோட பேச்சுக்கள்லாம் வந்து உலகத்தரம் வாய்ந்த கருத்துக்கள் கொண்டு இருக்கும், அப்ப அவரோட தங்கையா இருக்கும் போது நான் எப்படி பிஹேவ் பண்ணணும், நான் எப்படி பேசணும்ன்றதுக்கு ஒரு இது இருக்குல்ல. அதுதான் அவ்வளோ பெரிய ஆள் பக்கத்தில் நம்ம இருக்கும்போது நமக்குன்னு ஒரு ஸ்டாட் நமக்குன்னு ஒரு இது இருக்குல்ல, அந்த அளவுக்கு நம்ம தகுதியாக இருக்கணும். அப்போ அதுவே எனக்கு பொறுப்பு தானே, ஏனாதானு இருக்க முடியாது. இப்போ மருத்துவர் படிச்சுட்டு வெளியே வரீங்க, சேம் டைம்ஸ் அப்போ வந்து உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் அரசியல் ரீதியாக இயங்கணும் அப்படின்றப்ப, திமுக அதிமுக அது மாதிரி இங்கே பாரம்பரியான திராவிட கட்சிகள் இருக்குது, இல்லை நேஷனல் லெவலில் யோசிக்கணும் அப்படின்னா காங்கிரஸ் பிஜேபி மாதிரியான பார்ட்டிகள் இருக்குது, ஏன் நாம் தமிழரை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா நான் தமிழ்நாட்டில் இருக்க தமிழ் பேசுகிறேன். திமுக அதிமுக அதுவும் திராவிட கட்சிகள் தானே, அதுவும் தமிழ்நாட்டில் தானே இருக்குது. ஆனால் அவங்க திராவிடர்களை தானே வளர்க்குறாங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தில் நான் இருக்கணும்னு விரும்பலை, தமிழர்களை வந்து முன்னிறுத்தி செயல்படக்கூடிய கட்சியில் தான் நான் இருக்கணும்னு நினைக்கிறேன். திராவிடம்ன்ற கூட்டமே ஒரு பொய்யான கூட்டம் தானே அப்படின்னு ஒரு ஒரு ஜியாகிரபிக்கலாக ஒரு இதுவே கிடையாது. திராவிடம்னு ஒரு நிலப்பரப்பும் இல்லை, அவங்க என்ன வந்து கன்வே பண்ணுறாங்கன்னா சவுத் எல்லாமே திராவிடம்ன்ற மாதிரி கொண்டு வராங்க. சரி நீங்கள் அப்படி ஜியாகிரபிக்கலாக பண்ணாலுமே வரலாற்றில் இப்படி ஒன்று இருக்கா என்ன, திராவிடர்கள்னு ஒரு ஒரு கூட்டம் இருந்தது, அவங்களுக்குன்னு இப்படி ஒரு ராஜ்யம் இருந்துச்சுன்னா கிடையாது, உருவாக்கப்பட்டது தான் தமிழர்களை தமிழர் அல்லாதவர்கள் வந்து ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட கூட்டம் தான் திராவிட கூட்டம். அப்போ அப்படிப்பட்ட கட்சியில் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், எதுக்கு எனக்கு என்னுடைய தேசத்தில் என்னுடைய தேசிய அரசியலில் பேசக்கூடிய கட்சியில நான் இருக்கிறது தான் எனக்கு பெருமை, அதுதான் வந்து அடுத்த தலைமுறைக்கு தேவையானது. அதனால நான் இங்க எல்லாத்துக்கும் ஒரு சம்பவம் ஒன்று இருக்கும், நம்ம வந்து இதுல இருந்து இந்த பக்கம் போகலாம் அப்படின்னு நம்ம அந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஏதாச்சும் ஒரு அந்த பாயிண்ட் ஒன்று ஞாபகம் வரும் இல்லையா. அப்படி எந்த சுச்சுவேஷன்ல அபிநயா அவங்க வந்து நாம் தமிழர் தான் சரியான பாதை, சீமானவர்களோட சேர்ந்து பயணிக்கிறது தான் வந்து என்னோட அரசியலுக்கும் சரியா இருக்கும் அப்படின்னு எந்த சந்தர்ப்பத்தில் முடிவெடுத்தீங்க? ஏன்னா என்னை சுற்றி அந்த என்விரான்மெண்டல் சேஞ்ச் தான், நீங்க பாத்தீங்கன்னா நிறைய வளங்கள் கொள்ளை போயிட்டு இருக்கு, நிலத்துல இருந்து நீர்ல இருந்து மணல்ல இருந்து மலையில இருந்து காற்று மாசாயிட்டு இருக்கு, எல்லாமே வந்து நஞ்சு ஆகிட்டு இருக்கு. நம்ம அடுத்த தலைமுறையெல்லாம் வந்து வாழறதுக்கே தகுதியற்ற பூமியா மாறிக்கிட்டு இருக்குன்னு அறிவியல் ஆய்வாளர்கள் வந்து பதிவு பண்றாங்கன்னும் போது நான் பார்க்குறேன், பக்கத்தில் இருக்கிற நாடுகள்லாம் பக்கத்தில் இருக்க மாநிலங்கள்லாம் நான் பார்க்கும்போது எவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்குது, அங்கே இருக்கிற ஆட்சியாளர்கள் வந்து அந்த மண்ணையும் மக்களையும் எவ்வளோ நேசித்து அந்த அந்த பாலிடிக்ஸை கொண்டு போயிட்டுருக்காங்கன்னு நான் பார்க்குறேன். அதே சமயம் அவங்க வந்து அவங்களுக்கான சுயநலத்தோடு இருக்காங்க, என்னது என்னுடைய நாட்டு வளங்கள் என்னது அப்படின்ற மாதிரி இருக்காங்க. அதில் வந்து சுயநலத்தையும் தாண்டி அது வந்து என்ன சொல்கிறது, அவங்களுக்கு தேவையானதை அவங்க வச்சுக்கிறாங்கல்ல. இப்போது மற்றவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு கிடையாது, உனக்கு தேவையா இருந்தா நீ வச்சுக்கோ, அது அவசியம் இல்லையா, வெளியில கொண்டு போகணுன்ற அவசியம் இல்லையா, காசுக்காகவும் மற்ற எதுக்காகவும் விற்க கூடாதுன்னு தான் நாங்க சொல்ல வரோம். இப்ப கன்னியாகுமரியில இருக்க மலை வந்து உனக்கு அவசியமற்றதா, மேற்கு தொடர்ச்சி மலையை எடுத்து நீ வந்து வியாபாரம் பண்ணி தான் அரசியல் செய்யணுமா, அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சுயநலமா இருக்கலாம் இல்ல. அப்ப கேரளால மலையை வெட்ட மணலல்ல தடை இருக்கும் போது நீங்க இங்கிருந்து எடுத்துட்டு போறீங்க. அப்ப இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு படிச்சவங்களுக்கு ஒரு புரிதல் உள்ளவங்களுக்கு எவ்வளவு கோபம் வரும், இதை தான் நான் பாக்குறேன். அப்போ
தன் மண்ணையும் மக்களையும் உயிருக்கு மேலாக நேசிக்கக்கூடிய ஒருத்தவன் வந்தா மட்டும்தான் இதை வந்து சரி செய்ய முடியும். இதை வந்து முன்னிறுத்தி அரசியல் செய்யறவங்க தான் வந்து நமக்கான அடுத்த தலைமுறைக்கான தலைவர்னு எனக்கு புரிய வந்துச்சு. கள அரசியல் பேசுற நாம் தமிழரை இத்தனை தேர்தல்கள்ல மக்கள் ஏத்துக்கிட்டாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? ஏத்துக்கிட்டாங்களே, இப்பதான் நாங்க மாநில அங்கீகாரம் வாங்கிட்டோமே, இதுவே வந்து ஏத்துக்கிட்டதுக்கான வந்து அடுத்த ஸ்டெப் தானே? புரிதல் இல்லாம தாங்க இருக்காங்க, அறியாமையில தான் இருக்காங்க. சொல்ல போனா இப்ப அரசியல்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. ஆமா ஆமா, இப்போ நூதனமான முறையில வந்து அடிமைப்படுத்தி வச்சிருக்காங்க, ஏமாத்தி வச்சிருக்காங்க, ஒரு போதையில வச்சிருக்காங்க, அது வந்து மது மத போதையில வச்சிருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து நமக்கு தெரிஞ்சது காசு கொடுக்கறவங்களுக்கு ஓட்டு போடணும், இதுதான் அவங்களோட எஜெண்டாவா இருக்கு மக்களுக்கு. இப்போ வேட்பாளரா அவங்க முன்னாடி உட்காந்துருக்க அபிநயமே டைரக்டா நாம் தமிழர் கட்சியில வரலையே, நாம் தமிழர் கட்சியில எடுத்த உடனே எனக்கு இதுதான் அப்படின்றது மாதிரி வரல. பல கட்சிகளை வந்து அப்சர்வ் பண்ணி அங்க விழுந்த அடிதான் வந்து இங்க எனக்கு வந்து உறுதியான முறையில பயணிக்க வைக்குது. இப்ப வந்து உயிரே போனாலும் இங்கிருந்து நான் விலக மாட்டேன், அந்த அளவுக்கு நான் இங்க வந்து சேர்ந்திருக்கேன்னா அதுக்கு மற்ற இடங்கள்ல இருந்து வந்த ஏமாற்றங்கள் அடிகள் தான் காரணம். அதை போல மக்களும் புரிஞ்சுப்பாங்க ஒரு நாள். எத்தனை நாள் தான் வந்து காசு வாங்கி களத்துல என்னவா பாக்குறாங்க உங்களைய நாம் தமிழர் கட்சி வேட்பாளரை, தர்மபுரி ஆகட்டும் இப்ப விக்கிரவாண்டியிலையும் ஆகட்டும், எப்படி உங்களை அப்சர்வ் பண்ணிக்கிறாங்க? அவங்க மத்தியில உங்களை பத்தின பார்வை என்னவா இருக்கு? உங்க கட்சியை பத்தின பார்வை என்னவா இருக்கு? என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நீங்க வந்து ஜெயிப்பீங்களான்னு தெரியல, ஜெயிக்கிறதுக்கு ஆட்சிக்கு வர்றது கொஞ்சம் நாளாகும், ஆனா நீங்க அவசியம் தேவைமா, இந்த மண்ணுக்கு நீங்க தேவை, இந்த மண்ணுக்கு சீமான் பேசுறதுலாம் வந்து நிச்சயமா இருக்கணும், இப்படிப்பட்ட ஒரு ஆள் இருக்கணும்ன்றத சொல்லுவாங்க. இதுவே ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பலம் தானே எங்களுக்கு. அவங்க மனசுல என்ன இருக்குன்னா, இப்ப இதெல்லாம் தேவைன்னு ஒத்துக்கிறாங்க, ஆனா நான் ஒரு ஆள் ஓட்டு போட்டாமா மாறப்போகுதுன்ற கேள்வியும் அவங்க கிட்ட இருக்கு. கேட்கறவங்க ஓட்டு போட மாட்டாங்க, ஆனா அவங்க பசங்க ஓட்டு போட்டுட்டு தான் இருப்பாங்க. அப்போ இவங்க ஜென்ரேஷன் மாறும்போது அல்ல, அவங்க பசங்க புரிய வைக்கும் போது அவங்களும் மாறிடுவாங்க. இப்ப எங்க கண்ணுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட்லாம் நாங்க போய் ஏன் ஈரோடு தேர்தலே வச்சுக்கோங்களேன், ஒரு 50 வயசு மேல இருக்கவங்க போட மாட்டேன்னே சொல்லிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சது ரெட்டை இல உதயசூரியன், அவ்வளவுதான். ஆனா இந்த தேர்தல் இடைத்தேர்தல் நாங்க போய் கேட்கும் போது நீங்க காணொலிகள் கூட வரும் பார்க்கலாம், இன்னைக்கான பரப்புரையில கூட 50 வயசுக்கு மேலவங்க, 60 வயசுக்கு மேலவங்க கூட சொல்றாங்க, இந்த மாதிரி நான் கேட்கறேன், இவர் பேசுறது கேட்கறேன், இத்தனை வருஷமா போட்டுட்டோமா, இந்த தடவை உனக்கு போடுறேன் பாத்துக்கலாமா, என் பேத்திக்கு நான் போடுறேன் அப்படின்னு. பொதுவா நாம் தமிழர் இளைஞருக்கான கட்சி அப்படின்றத தாண்டி முதியோர்களுமே கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. 35 ஓட்டும் 35 லட்சமே இளைஞர்களா? இல்ல இல்ல, மாறுது இல்ல, அது மாதிரி வருவாங்க, வந்துட்டு தான் இருக்கிறாங்க. 8% வாங்கியிருக்கீங்க மாநில அந்தஸ்தோட சந்திக்கக்கூடிய முதல் பை எலெக்ஷன், எவ்வளவு கான்பிடண்டா இருக்கீங்க? கள நிலவரங்கள் வந்து எங்களுக்கு பயங்கர உத்வேகத்தை தருது, நல்ல வேற லெவல்ல இருக்கு நம்மளுடைய கலன் சூழ்நிலை. ஏன்னா இப்போ ஏடிஎம்கேவும் வந்து பின்வாங்கினதால அங்க இருக்க ஓட்டுகள்லாம் இப்ப நமக்கு வரும்ன்ற ஒரு சாதகமான நிலைமை ஏற்பட்டிருக்கிறதால ரொம்பவே கான்பிடென்ட்டா. பாமகவும் நிக்கிறாங்களே, அவங்களும் அந்த வாக்குகளை அறுவடை செய்வாங்கல்ல, அப்ப எப்படி அவங்கள விட நீங்க ஏடிஎம்கேல பிஜேபி கூட்டணியில இருந்து விலக்கிட்டாங்க. பிஜேபின்றது அவங்களுக்கு வந்து அறவே தேவையற்ற சக்தின்றத உணர்ந்து வெளியேத்திட்டாரு ஐயா எடப்பாடி அவர்கள். அப்போ பாமக இப்ப பிஜேபியோட கூட்டணியில இருக்கும் போது யாரு போடுவாங்க? ஏடிஎம்கேல இருக்கிறவங்க உண்மையாவே வந்து அந்த கொள்கைகள்ல பின்பற்றி வரவங்க, அவருடைய தலைவரை ஏத்துக்கிட்டவங்க, ஐயா எடப்பாடிய வந்து மதிச்சு அவரை தலைவரை ஏத்துக்கிட்டவங்க, அவர் தூக்கி போட்ட கட்சியை சுமந்துகிட்டு வர பாமகவை ஏத்துக்கிட்டு ஓட்டு போட மாட்டாங்க. எப்படியுமே அதிமுகல இருக்கவங்க திமுகவுக்கு போக மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும் பகை. இந்த பக்கம் பிஜேபியில இருக்கிறதால போக மாட்டாங்க. அப்ப மாற்றுன்னு ஒண்ணு பார்க்கும் போது நம்ம தானே இருக்கோம், அப்ப எங்களுக்கு சாதகமா இருக்கும். அதிமுகக்காரங்க அவங்களோட ஆப்ஷன்ஸ் திமுகவும் இருக்காது பாமகவும் இருக்காது, நாம் தமிழரா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும், நீங்க அதை வந்து இந்த எலெக்ஷன் ரிசல்ட்ல பாப்பீங்க. இங்க விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் திமுக சார்பா 10 அமைச்சர்கள் போட்டிருக்காங்க, பதற்றமா இருக்கா உங்களுக்கு? 10 அமைச்சர்கள் எல்லாரும் தேர்தல் வேலைகளை பரபரப்பா பாப்பாங்க. பதற்றமாலாம் இல்லைங்க, உண்மையை சொல்ல போனா அவங்க கார்ல போகும்போது நம்மளை பார்த்து வணங்கிட்டுதான் போவாங்க, நம்மளும் அவங்களுக்கு மரியாதை செலுத்துறோம். அவங்க தான் நம்மளை வந்து ஒரு, அவங்க 10 கார் போச்சுன்னா நம்ம ஒரு 4 கார் தான் போவோம். அவங்க தான் நம்மளை வந்து 4 கார் போற அளவுக்கு இருக்கிறது ஒரு பெரிய, அப்படி சொல்லல, பெரிய அளவுக்கு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லல. அவங்க 10 கார் போற இடத்துல நாங்க 4 கார் போனா கூட அவங்க தான் இப்படி பாப்பாங்க நம்மளை, அவங்க தான் பதட்டப்படுறாங்க நம்மளை பார்த்து. உங்களை பார்த்து திமுக ஆமா, இப்ப எங்களுக்கு எந்த பயமும் இல்லையே, எங்க கிட்ட ஒன்னும் பணம் கிடையாது, நாங்க ஒண்ணும் வந்து போய் பேச போறது கிடையாது, மக்களை ஏமாற்ற போறது கிடையாது, உண்மையை சொல்லி வாக்கு கேக்குறோம் பாத்தீங்களா, அதுதான் அவங்களோட பெரிய பயமே.
இப்போ கள்ளக்குறிச்சி மாடல் நீங்க பாத்திருப்பீங்க, இப்ப விழுப்புரத்துலயுமே அந்த விஷயங்கள் வந்து அரங்கேறி இருக்கு. கள்ளச்சாராயம் அருந்தி இறந்து போயிருக்காங்க. அப்ப நேத்து நடந்த விஷயத்த சுட சுட மக்கள்கிட்ட எடுத்துட்டு போய் சேர்க்கும் போது அவங்களுக்குள்ள வந்து ஒரு பயம் வருது. இப்ப ரெண்டு நாளா அதைதான் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இதை கேள்விப்பட்ட திமுக நிர்வாகிகளும் எங்க கிட்ட வந்து சொல்றது என்னன்னா, இந்த ஊர்ல என்ன நடக்குதோ அதை சொல்லி ஓட்டு கேளு, கள்ளக்குறிச்சி பிரச்சனைனா அது கள்ளக்குறிச்சியில போய் பேசு, இதெல்லாம் எவ்வளவு ஒரு மடமையான பேச்சு. கள்ளக்குறிச்சி சம்பவம் இந்த எலெக்ஷன்ல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா? திமுக ஒரு பின்னடைவு. கள்ளக்குறிச்சி எங்கங்க இருக்கு? இங்கதானே இருக்கு, பக்கத்து மாவட்டம் தானே கள்ளக்குறிச்சி. தடுக்கி விழுந்தா விழுப்புரம் தானே? அப்ப அங்க நடக்கிறது இங்க நடக்காதான்னு நான் முந்தா நேத்து பேசினேன். பேசி முடிச்சுட்டு நைட்டு இரவு வந்து பாக்குற விழுப்புரத்திலயும் இந்த மாதிரி கள்ளச்சாரம் மரணங்கள் வந்திருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அதேதான் உண்மை. அப்ப இப்ப நான் என்ன பேசுறேன், விழுப்புரத்துலயும் நடந்துருச்சுமா, பாத்துக்கோங்கம்மா அப்படின்னு தானே நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்ப அவங்க மத்தியில தான் வந்து அந்த பதற்றம்லாம், எங்களுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இல்ல, இந்த பக்கம் ஒரு 10 அமைச்சர்கள் இறங்கி களத்துல வேலை பாக்குறாங்க. இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அப்படின்றது பொதுவாக நாடாளுமன்ற தேர்தல் வந்து பிரதமர் வேட்பாளர் யார் அப்படின்றதுக்கான முடிவு செய்யக்கூடிய ஒரு தேர்தல். பட் இங்க சட்டமன்றம் வரப்ப இந்த ஆட்சி மீதான அதிருப்திகள் இருக்கா, இல்ல மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்களா அப்படின்னு அதை எடை போடக்கூடிய ஒரு இடைத்தேர்தலான இந்த இடைத்தேர்தல் வந்து இருக்க போகுது அப்படின்றப்ப மக்கள் வந்து யார் பக்கம் போவாங்க அப்படின்றதுக்காக திமுக கவனம் செலுத்துறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 அமைச்சர்கள் இருக்காங்கன்றப்ப உங்களுக்காக வேலை பார்க்க அத்தனை பேர் இருக்காங்களா, தொண்டர்கள் அத்தனை பேர் இருக்காங்களான்னு ஒரு கேள்வி. சரி, அமைச்சர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? பணப்பட்டுவாடா பண்ணுவாங்க, காசு எடுத்துட்டு வந்து இறக்குவாங்க, அதுக்கு மட்டும் தானேங்க அமைச்சர். இப்ப அமைச்சர்லாம் இருக்கிறாங்க, நான் பார்த்து பயப்படணும்னா அவங்க கிட்ட ஒரு சிறந்த கொள்கைகள் இருக்கணும், நம்மளையும் வீழ்த்தக்கூடிய அளவுக்கு அவங்க கிட்ட நிலைப்பாடுகள் இருக்குன்னா நான் பார்த்து பயப்படலாம். காசை வாரி அரைக்கிறதுக்காக அமைச்சர் இறக்குமதி பண்றாங்க. அதே போல போன தேர்தலில் அதிபதியா இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி ஐயா, அவர் இப்ப எங்க இருக்காரு? அப்ப அவரை பார்த்து நாங்க அப்ப வந்து நினைச்சிட்டு இருந்தோம், இவரு தான் வந்து எல்லாத்துக்கும் காரணம், இப்ப அவரே உள்ள இருக்காரு. அதே போலதான் இந்த அமைச்சர்களும். சொல்ல போனா நீங்க சொல்றதுல ஒரு அமைச்சர் போன செம்மன் புகழ்னு சொல்லக்கூடிய ஒரு அமைச்சரே வந்து இன்னைக்கோ நாளைக்கோ சிறைவாசல்ன்றது தானே இருக்காரு, ஜாமீன்ல வந்திருக்காருங்க. சொல்ல போனா ஒரு குற்றவாளி, அவரை பார்த்து நான் ஏன் பயப்படுறேன்? நீதிமன்றம் அவருக்கு, நீதிமன்றம் தான் அவருக்கான ஜாமீனை கொடுத்து. ஆமா, ஆனா அவர் குற்றவாளி இல்லைன்றத சொல்லல, குற்றவாளி நிரூபிக்கப்பட்டவர் தானே, அமைச்சர் பதவியே வாங்கினாங்களா இல்லையா, போச்சா பறி போச்சா இல்லையா அவருக்கு. அப்ப அவரை பார்த்து நாங்க ஏன் பயப்படணும்? இவரெல்லாம் வராரேன்றது வந்து நாங்க தலைகுனிவா தான் பாக்குறோமே தவிர பயம் எல்லாம் கிடையாது. அப்ப விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்குது இல்லையா, அப்படி எடுத்துக்கலாமா? எந்த அளவுக்கு மக்கள் கிட்ட என்ன பிரச்சனையை அட்ரஸ் பண்றீங்க பொது விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும்? முக்கியமா இங்க நந்தன் கால்வாய் திட்டம் தான் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. அது திட்டம் செயல்படுத்தக்கூடிய பட்சத்துல 100 கிராமங்களுக்கு விவசாய நீர்ப்பாசன வசதிகள் பெறலாம். நான் விக்கிரவாண்டினாலே இந்த நந்தன் கால்வாய் திட்டம் தான், இதை வந்து ஒரு வியாபாரமா கடைசி நேர தேர்தல் யுக்தியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நிறைவேறாம வச்சாதான் கடைசியா இதை சொல்லி ஓட்டு கேட்க முடியும் இந்த தொகுதி பொறுத்த அளவுக்குன்ட்டு அதை நாங்க நிறைவேற்றி காட்டுவோம். அதுவும் இல்லாம இப்போ சிறு குறு கிராமங்கள்ல இருந்து பெருநகரங்களுக்கு இணைக்கக்கூடிய சாலை வசதிகள் உங்களுக்கே பயணிச்சு வந்திருக்கும் போது தெரியும், சரியில்லை, அதெல்லாம் நாங்கள் சரிப்படுத்துவோம். கிராமங்கள் தோறும் கணினியுடன் கூடிய லைப்ரரி செயற்படுத்துவோம், உடற்பயிற்சி கூடங்கள், இது போல நிறைய பிரச்சனைகள் இருக்கு. விவசாய பூமி தான் இது விக்கிரவாண்டி விழுப்புரம் பொறுத்த வரைக்கும், அதுக்கான சேமிப்பு கிடங்குகள் கிடையாது, விவசாய பொருட்களுக்கான சேமிப்பு கிடங்கு இல்லை, அதை மதிப்பு கூட்டி பண்ணி விற்கக்கூடிய தொழிற்சாலைகள் இல்லை. இது போல தொழிற்சாலைகள்லாம் இருந்தா உள்ளூர் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கும் இல்லையா, எப்படினாலுமே அவங்க தொழிற்சாலை உருவாக்குனாலும் வடநாட்டவர்களை தான் கொண்டு வருவாங்க, அப்ப அதையாவது தடுக்கிறதுக்கு ஒரு சக்தி வேணும் இல்லையா. அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்க முன்னெடுப்போம். அப்புறம் சரியான சமமான கல்வி கிடைக்கிறதுக்காக பாடுபடுவோம். தரமற்ற ஒரு கல்வி நிலையமும் மருத்துவமனையும் தான் இருக்குது. இது மட்டும் விக்கிரவாண்டி மட்டும் கிடையாது, மொத்த தமிழ்நாட்டிலயுமே எல்லா அரசு பள்ளிகளும் மருத்துவமனைகளும் அப்படிதான் இருக்கு. இப்ப தர்மபுரி விக்கிரவாண்டி ரெண்டும் பாக்குறப்ப உங்களுக்கு எந்த களம் வந்து ரொம்ப பரிச்சயமான ஒரு களமா இருக்கு, ரொம்ப ஈஸியா மக்கள் அப்ரோச் பண்ணக்கூடியதா விக்கிரவாண்டி இருக்கா? விக்கிரவாண்டி தான், ஏன்னா இது நான் பிறந்த தொகுதின்றதால எனக்கு சுத்தியே ஒரு நிறைய ஊர்கள் இருக்கு, கிராமங்கள்லாம் இருக்கும், ஒரு 50 கிராமம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்கெல்லாம் நான் போய் பேசும்போது இப்ப என்னோட தாத்தா பேர் சொல்லி அவங்க பேத்தி தான் சொல்லும் போது அந்த முதியவர்களுக்கெல்லாம் தெரியுது பாத்தீங்களா. இப்ப ஒரு 20, 30, 40 வயசு இருக்கவங்கலாம் என்னை பார்த்து இல்லை என்னோட அப்பா அவங்களெலாம் பார்த்து ஓட்டு போடலாம். ஆனால் அந்த முதியவர்கள்லாம் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணணும்னா என்னோட தாத்தா பேர் சொன்னா அவர் பண்ணியிருந்த நல்ல விஷயங்களும் அவர் அரசியல் இருந்திருக்காரா? இருந்திருக்காரு. அவங்கள பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, தாத்தா என்னவா இருந்தாரு?
தாத்தா வந்து ஊர் தலைவர்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி இருந்தவர் தான். அவரு திராவிட கழகத்துல தான், தீகா அதுதான் அவருக்கான. தீகால இருந்து தீகாவோட கட்சி இருக்கக்கூடியவங்க வந்து பேத்தி வந்து நாம் தமிழர் அப்படியே மாறி. ஆமா ஆமா ஆமா, சொல்ல போனா இப்ப என்னுடைய தாத்தா இருந்திருந்தா கூட இங்கதாங்க வந்திருப்பாரு. அவரு காலத்துல அவர் எது சரியோ அதை வந்து பின்பற்றி போயிருக்காரு. இப்ப பரம்பரை பரம்பரையா நான் இந்த இந்த கட்சிக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்றாங்க பாத்தியா. பரம்பரை பரம்பரையா வந்து ஒரே கட்சிக்கு ஓட்டு போடணும்னா எதுக்கு மாற்று அரசியல்னு வரணும், ஒரு சக்தி வரணும், எதுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை தேர்தல்னு ஒன்று வரணும், அதை கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இப்ப என்னுடைய தாத்தாவே கூட இருந்திருந்தாலும் சம காலத்துல இந்த பூமிக்கு இந்த மண்ணுக்கு என்ன அரசியல் தேவைன்றத புரிஞ்சுக்கிட்டு என் பக்கத்துல தான் வந்து நின்று இருப்பார். இல்லாட்டி நானே புரிய வச்சு கூப்பிட்டுட்டு வந்திருப்பேன். அதனால அவர் அங்கிருந்து வந்தாரு, அவர் பேத்தி இங்கே வந்துட்டேன்ல, அப்போ அதுதான் இருந்தது. அப்போ நாம் தமிழ் கட்சி இல்லையே, அவங்கெல்லாம் சரியில்லைன்ற காரணத்துக்காக தானே நாங்கள் உருவாகி இருக்கோம். இல்லாட்டி நான் என் படித்த படிப்புக்கு பார்த்துட்டு வேலையை பார்த்துட்டு போயிருப்பேன், என் குடும்பத்தை பார்த்துட்டு போயிருப்பேன். இவங்கெல்லாம் பண்ண தப்பு தான் நாங்கள் இன்றைக்கி வீதியில் நின்று கத்திட்டு இருக்கோம். தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு, என்ன கூட்டணிக்கு தயாராகிடுச்சா நாம் தமிழர்? அது அண்ணன் தாங்க முடிவு பண்ணும். விஜய் அவர்களோட வருகையை ரொம்ப நுண்ணிப்பாக கவனிக்கக்கூடிய தொண்டர்களில் நாம் தமிழர் தொண்டர்களும் ஒருவராக இருக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேரும் கூட்டணியா அப்படின்னா எப்பயுமே மறுக்க சீமான் வந்து நேரம் வரப்ப சொல்கிறேன் அப்படின்றாங்க. விஜய் அவர்களோட மாநாட்டில் சீமான் மேடையில் வருவார் அப்படின்ற அளவுக்கு யூகங்கள்லாம் இருக்குது, செய்திகள்லாம் வந்துட்டுருக்கு. நீங்க என்ன ரெண்டு பேர் வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்ல, அண்ணன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றது காரணம், அவங்க வந்து யாரா இருந்தாலுமே எங்களுடைய கொள்கைகளை ஏத்துக்கிட்டு வந்தாங்கன்னா நாங்கள் ஏத்துப்போம். எங்களுடைய ஒரே விஷயம் ஆண்ட கட்சிகள், ஆளுகின்ற கட்சிகள், திராவிடம், ஆரியம், இவைகளை தான் நாங்கள் எதிர்ப்போமே தவிர, தமிழ் தேசியத்தை முன் வச்சு வரக்கூடிய கட்சிகள், தமிழர்கள் முன்னேற்றத்துக்காக பாடுபடக்கூடிய கட்சிகள் நாங்கள் எதிர்க்க போறதில்லை. அதே போல எங்களுடைய தலைவரை வந்து நீங்களும் தலைவரா முன்னெடுத்து வரணும், ஏத்துக்கிட்டு வரணும். இப்ப நாங்க வந்து எங்களுடைய தலைவர் பிரபாகரனை பத்தி பேசுவோம், அவரை முன்னிறுத்தி அரசியல் பண்ணுவோம். அப்ப நீங்க அவரை எதிர்த்துட்டீங்கன்னா மொத்தம் அறிஞ்சிட்டாவே முடிஞ்சிச்சு. அப்ப இதெல்லாம் ஏத்துக்கிட்டு வரீங்களா? எங்களுக்கு என்னங்க பிரச்சனை? ஏத்துப்போம். அதுக்குதான் அண்ணன் இல்ல, அப்படிலாம் இல்ல. இப்ப அரசியல் ரீதியா இருவரும் ஒன்று சேர்றதுல கொள்கையை பார்த்து முடிவு பண்ணிக்கலாம். கொள்கையை தான் முடிவு பண்ணும். இது விஜயா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒரு நல்ல, நாங்க மட்டுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோமே, எங்க கூட ஒரு கை கோர்த்தாங்கன்னா நல்ல விஷயம் தானே அது. ஓகே, நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. விக்ரவாண்டி பை எலெக்ஷன்ல நீங்க வெற்றி பெற தி டிபேட் சார்பாக வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி.